புது புது தமிழ் வைரல் வீடியோஸ்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவங்க சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உடனடி அப்டேட்ஸ்களை தெரிந்து கொள்ள கூடவே இருக்கின்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சித்து எந்த சுச்சுவேஷன்லையும் ஏமனத்தை விட்டு கொடுக்காம இருந்திருக்காங்க. அவங்க குடும்பத்தில் சொல்லி கூட கேட்கல, சித்துவுக்கு நம்ப தகுந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் சொல்லியும் அதை கேட்கல. இதெல்லாம் வந்து காரணம், சித்து வந்து ஏமனத்தோட ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து மயங்கிட்டாங்க அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. சித்துக்கு வந்து ஏமனத்து மூலியமாக வந்து மது பழக்கத்துக்கு வந்து அடிமையாயிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சிலர் வந்து அவங்க வந்து கஞ்சா பழக்கத்துக்கு வந்து அடிமையாயிட்டாங்க, அதனால தான் ஏமனத்தை விட்டு கொடுக்க முடியல அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. ஆனால் சித்துக்கு வந்து உண்மையான காதல் இருக்குது, அந்த காதலில் வந்து விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு வந்து அதில் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னும் சிலர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஏற்கனவே 3 காதல் தோல்விகள் முடிஞ்சிருக்கு, இதுவாவது திருமணத்தில் போயிட்டு முடியணும், வயசு 28 ஆயிடுச்சு, அதனால வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு சித்து அவசரம் காட்டினாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சில தகவல்கள் சித்து ஃபேன்ஸுங்களாக இருக்கட்டும், சித்துடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருக்கட்டும், ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா விஜய் டிவியில் இருக்கின்ற ஒரு சில ப்ராப்ளங்களாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து சமூக வலைதளங்களில் அவங்கவுங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு செய்திருந்தாங்க. அவை எல்லாத்தையுமே வந்து பார்த்துருந்தோம். ஆனால் எல்லோருமே வந்து சொல்லியும் சித்து வந்து கேட்கலன்னா அதுக்கு வந்து உண்மையான காதலோ அல்லது இதில் வந்து ஏமனத்தால் வந்து சில பழக்கத்துக்கு அடிமையானதுனாலையோ அதுக்கு அடிக்டட் ஆனதுனால அவங்களால அதுலேருந்து மீள முடியல அப்படிங்கிற காரணங்கள்லாம் கிடையாது. ஸோ புலனாய்வு செய்திருக்க பார்க்கும்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் வந்து ஒரு சில தகவல்லாம் வந்து கிடைச்சிட்டே இருக்குது. இதில் வந்து தப்பு செய்தவங்க கண்டிப்பாக ஏதாவது வந்து குழு வச்சுட்டு போயிட்டு இருப்பாங்க, அதை தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதில் எந்த இன்றைக்கி வந்து சமூக வலைதளங்களில் வைரலான செய்திகள் அடிப்படையில் பார்க்கும்போது சித்து வந்து மிரட்டப்பட்டிருக்காங்க, மிரட்டப்பட்டதுனால தான் இந்த ஏமனத்துடைய காதலில் இருந்திருக்காங்க. ஏமனத்தோடு வந்து எல்லா பிரச்சனைகளையும் வந்து சந்திச்சிருந்தும் சித்து வந்து அவருக்கு அடிபணிந்து போயிருக்காங்க. அதாவது சித்து வந்து சிலம்பம் வந்து கற்றுருக்காங்க, அவங்க நினச்சா வந்து 4 ஆண்களை வந்து தைரியமாக எதிர்த்து வந்து அவங்களால வந்து சண்டையிட முடியும், தற்காப்பு கலை கற்றுருக்காங்க. ஆனால் இந்த ஏமனத்தோடு வந்து சண்டை வரும்போதெல்லாம் சித்துவே அவர்கிட்ட வந்து அடி வாங்கியிருக்காங்க, இரத்த காயங்கள் ஏற்பட்டிருக்கு, சில நேரங்களில் வந்து ரத்தம் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தோ அவங்கள விட்டு கொடுக்காமல் எல்லா சூழ்நிலையிலும் வந்து அவர் வந்து காப்பாற்றிருக்காங்க. இதுதான் வந்து என்ன காரணம் அப்படிங்கிறது வந்து யாராலுமே வந்து கண்டுபிடிக்க முடியல. ஆனால் இந்த காரணத்துக்கெலாம் வந்து முக்கியமான ஒரு நபர் இருக்காங்க, அவங்களுடைய மிரட்டல் தான் வந்து சித்து வந்து ஏமனத்தோட வந்து கண்டினியூ ஆக்க வச்சுருக்க அந்த காதலில். அந்த காதலில் வந்து என்கேஜ்மெண்ட் பதிவு திருமணம் வரை சென்றிருக்கு. ஸோ இதை பற்றி நம்ம வந்து முழுமையாக அந்த வீடியோ பதிவில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டியது இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதில் நம்ம பார்க்க போகிற முதல் விஷயம் என்னென்னா, சித்து வந்து இறந்துட்டாங்க, அவங்களுடைய உடலானது அரசு பொது மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை வந்து வைத்திருக்காங்க. அப்போ வந்து ஒரு தனியார் ஊடகம் வந்து அவங்க வந்து சில புலனாய்வு செய்து சில விஷயங்களை வந்து எடுத்திருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சித்துவுடைய உடல் வந்து பிரேத பரிசோதனை நடந்து கொண்டு இருக்கும்போதே அவங்க தற்கொலை தான் செய்துக்கிட்டாங்க அப்படின்ட்டு சில போஸ்டர்லாம் வந்து ஒட்டப்பட்டிருக்கு. இதனுடைய காரணங்கள் என்ன அப்படின்ட்டு கேள்வி எழுப்பியிருக்காங்க. ஆனால் இந்த போஸ்டர்லாம் ஒட்டினதுக்கு அப்புறமா தான் ரொம்ப நேரம் சென்று அவங்க தற்கொலை செய்துக்கிட்டாங்க அப்படின்ட்டு பிரேத பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அறிக்கையை வந்து தாக்கல் செய்கிறாங்க. அடுத்ததாக சித்துவுடைய உடலானது இறுதி சடங்குக்காக வந்து அவங்களுடைய வீட்டில், அதாவது கோட்டூர்புரத்தில் இருக்கின்ற காவலர் குடியிருப்பு வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. அங்கே சித்துவின் அம்மா வந்து ஏமாத்த வந்து என்னுடைய மகளை அடித்து கொண்டுட்டான் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அவங்க சொல்லும்போது அவங்கள சொல்ல விடாமல் சிலர் தடுக்கிறாங்க. அது ஏன் தடுக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து தெரியல. இந்த விஷயத்தை இங்கே சொல்ல வேண்டாம் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. அதுதான் வந்து இரண்டாவது ஒரு விஷயமாக வந்து பார்க்கப்பட்டிருக்கு. மூன்றாவது விஷயம் என்னன்னு பார்க்கும்போது, சித்துவின் இறந்தபோது வந்து பார்த்திங்கன்னா பிளசன்ட் டே வில்லாவில் வந்து ஒரு அமைச்சருடைய கார் வந்து போனதாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க யார், அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சித்து வந்து ஈவிபி ஃபிலிம் சிட்டியில் ஏம்னாத்தை வந்து பிக்கப் பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் ஏம்னாத் அவர்கள் வந்து இந்த ஆடியோ காலில், அதாவது ரோஹித் சையத்தோடு வந்து பேசியிருந்த அந்த ஆடியோ காலில் வந்து பார்க்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அன்றைக்கி நான் பிக்கப் பண்ணிட்டு வரல, அவ்வளோதான் கார் ஓட்டிட்டு வந்தா அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ஆனால் ஏம்னாத்தான் வந்து அவங்களை வந்து பிக்கப் பண்ணிட்டு வந்திருக்காங்க. காரில் வரும்போதே அவங்களுக்குள்ளே வந்து சண்டை வந்திருக்கு. ஸோ அதுக்கடுத்தது வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, சித்து அன்னைக்கு வந்து ஈவிபி ஃபிலிம் சிட்டியில் ஃபண்டியன் ஸ்டோர் சீரியலில் வந்து நடித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கேமிங் ஷோவான ஸ்டார்ட் மியூசிக்கில் வந்து கலந்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் அன்று முழுவதுமே வந்து சித்து ஸ்டார்ட் மியூசிக்கில் தான் இருந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க.
ஸ்டாக் மியூசிக்கில் இருக்கிற வரைக்கும் வந்து சந்தோஷமாக தான் இருந்திருக்காங்க. அவங்க 2.5 மணிக்கு மேலே வந்து ஹோட்டலுக்கு திரும்பியிருக்காங்க. ஹோட்டலுக்கு வந்த உடனே வந்து சம்பவம் வந்து நடந்திருக்கு. இந்த சம்பவம் வந்து எப்படி நடந்துச்சு, யாரால் நடத்தப்பட்டது, சித்து வந்து ஒரு ஆளாக இருந்தால் கண்டிப்பாக இந்த விஷயத்தில் வந்து சமாளிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏமத்திடம் வந்து ஏற்கனவே வந்து நிறைய முறை சண்டை வரும்போது ஏமத்திடம் வந்து இவங்க வந்து ஆக்ரோஷமாக நடந்துக்க மாட்டாங்க, ஏமனத்திடம் எதிர்த்து வந்து சண்டை வந்து போட மாட்டாங்க. அதே போல் தான் வந்து ஏமனத்து வந்து பார்த்திங்கன்னா சித்துவை வந்து எப்படிலாம் வந்து பழையபடி வந்து சண்டை போடுவாங்களோ அந்த மாதிரி தான் வந்து சண்டை போட்டிருக்காங்க. அதில் தான் விபரீதமாக ஏதாவது நடந்திருக்க கூடும் அப்படிங்கிற மாதிரி வந்து சில தகவல்லாம் வந்து வெளியிட்டே இருக்காங்க. ஆனால் உண்மையில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து சித்து வந்து ஏமனத்துடைய கண்ட்ரோலுக்கு அன்றைக்கி வர மறுத்துருக்காங்க. அதனால தான் அந்த பிரச்சனைகள் வந்து ஒரு மிகப்பெரிய லெவலில் அன்றைக்கி நடந்திருக்கு. இது என்ன காரணம், அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு ஏன் ஏமனத்து போகலை அப்படின்னு பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேருக்குள்ள வந்து பணப்பிரச்சனை தான் வந்து எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பணப்பிரச்சனையும் தாண்டி இன்னொரு ஒரு பிரச்சனைக்காக வந்து போயிருக்காங்க. அது ஏமனத்துடைய சந்தோஷமா அல்லது ஏமனத்தின் நண்பர்களுக்கான சந்தோஷமா அப்படிங்கிறது தெரியல. இதில் ஏமனத் சொன்னால் மட்டும்தான் உண்மைகள் வந்து வெளியில் வரும். அவங்க சொல்லாத இருக்கிற வரைக்கும் எதுவுமே வந்து வெளியில் வராது. அடுத்ததாக வந்து நம்ம இதில் வந்து பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சித்து வந்து இந்த ஏமனத்தை ஏன் வந்து எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்கல, அவர் கூடவே நெருக்கமாக இருந்திருக்காங்க. என்கேஜ்மெண்ட் ஆன உடனே வந்து ஒரு மனைவி கணவனால் வந்து என்னென்ன பிரச்சனைகள்லாம் வந்து சரியான கணவன் அமையாவிட்டால் பிரச்சனைகள்லாம் சந்திப்பாங்களோ அதை சித்து அனுபவிச்சிருக்காங்க. ஆனால் அவரை ஏன் வந்து எந்த இடத்துலையும் வந்து விட்டு கொடுக்கல, இது உண்மையிலே இருந்த பாசமா அல்லது மிரட்டலுக்கு பயந்த விஷயமா அப்படின்னு பார்க்கும்போது இது பாசம்லாம் வந்து கிடையாது. சித்துக்கு ஒருத்தவங்களை ஒரு தடவை பிடிக்கலன்னா அவங்க கேரக்டர் சரியில்லைன்னா தூக்கி போட்டு போயிட்டு வந்திருப்பாங்களாம். அந்த மாதிரி தான் சித்து இந்த ஏமனத்து விஷயத்திலே வந்து இருந்திருக்காங்க. ஆனால் மிரட்டலுக்கு வந்து சித்து பயந்து தான் ஏமனத்தோடு இருந்திருக்காங்க. இந்த மிரட்டல் எந்த விதத்தில் வந்தது அப்படின்னு பார்க்கும்போது சித்துவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து நிறைய வகையில் வந்து பிரச்சனை கொடுத்துருக்காங்க. தொழில் ரீதியாகவும் அவங்க டேட்டிங் போன விஷயங்கள்ல இருந்தும் சித்து வந்து கிளப்பில் வந்து பார்த்திங்கன்னா மது போதையில் வந்து ஈடுபட்டிருக்காங்க அந்த சம்பவமும். அதற்கு பிறகு சித்து வந்து வெளியில் ஈவெண்ட்ஸ்லாம் வந்து கலந்து கொண்டிருக்காங்க, அதையும் வந்து நிறைய பிரச்சனைகள்லாம் வந்து சந்திச்சிருக்காங்க. ஸோ இது போன்ற பல பிரச்சனைகளை வைத்து கொண்டு சித்துவை தொடர்ச்சியாக வந்து பிளாக்மெயில் செய்திருக்காங்க. இந்த பிளாக்மெயில் செய்தது தான் சித்துவால் ஏமனத்தை வந்து விட்டு பிரிய முடியல. விட்டு பிரிந்தால் சித்து பற்றின எல்லா விஷயங்களும் வந்து வெளியில் வந்துடும், சித்துவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அவமானமாக போகும், சித்து வந்து தன்னுடைய ப்ரொஃபஷனை இழக்க நேரிடும், அதற்கு பிறகு சிறை செல்ல வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் கூட வரும் அப்படிங்கிற காரணங்கள்லாம் நம்ம அவங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டு மிரட்டப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சித்துவை நம்பி வந்து நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ஆடாக இருக்கட்டும், அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய வந்து ஷூலாம் வந்து பார்த்திங்கன்னா தொகுத்து வழங்குவதற்கான சில உரிமங்கள், அதற்கு பிறகு வெளியில் ஈவெண்ட்ஸில் வந்து கலந்து கொள்வது, ஃபாரினில் ஈவெண்ட்ஸில் வந்து கலந்து கொள்வது, இப்படி வந்து நிறைய விஷயங்களை வந்து கமிட்மெண்ட் வந்து கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இதனால் இந்த நேரத்தில் வந்து அவங்க வந்து பதிவு திருமணம் செய்து கொண்டவோ அல்லது திருமணம் செய்து கொண்டவோ அந்த விஷயங்கள் வந்து வெளியில் வரும்போது அவங்களை நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அந்த கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட் அனைத்துமே வந்து லாஸ் ஆகும். அதில் தயாரிப்பாளர்கள் சைட்லேருந்து சித்துக்கு வந்து மிரட்டல் வந்திருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. தயாரிப்பாளர் சைடு வந்து சித்துவுக்கு மிரட்டல் வந்திருந்தால் அது ஏமனத்திற்கு எந்த விதத்தில் லாபமாக இருக்கும், அவங்களுக்கு எந்த யூஸ் இருக்காது. ஏமனத்து தரப்பிலிருந்து அதாவது அவருக்கு அரசியல் நெருக்கத்தில் இருக்காங்க, அதற்கு பிறகு வந்து ஏமனத்துக்கு வந்து சில தொழிலதிபர்களுடைய கண்டக்ட் இருந்திருக்கு, அவங்க மூலியமாக வந்து நெருக்கடிகள் வந்தால் மட்டும்தான் சித்துவால் வந்து மன உளைச்சலுக்கோ அல்லது மற்ற பிரச்சனைகளை வந்து சந்திக்கவும் நேரிடும். ஆனால் இதில் வந்து நிறைய விஷயங்களில் வந்து சித்தம் தெரிந்து சில தவறுகள்லாம் வந்து செய்திருக்காங்க. அதில் இருந்து மீள முடியாத ஒரு சுச்சுவேஷன் எங்கேருந்து நம்மளை வந்து காட்டி கொடுத்துருவாங்க அப்படிங்கிற ஒரு சில விஷயத்திலையும் வந்து பயந்துருக்காங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏமனத்துக்கும் சித்துவும் மிரட்டினவங்களுக்கும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக அமைஞ்சிருக்கு. ஸோ இதை வந்து சரியாக சித்துவுடைய அந்த ஃபியரை வந்து பயன்படுத்திக்கிட்டு தான் சித்துவை அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு வந்து கொண்டுட்டு வர முயற்சி செய்திருக்காங்க. சித்து வந்து ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்து போல்டான கேரக்டர் அப்படின்ட்டு எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சித்து ரொம்ப இன்னசென்ட், வெளியில் மட்டும்தான் வந்து போல்டாக தைரியமாக வந்து பேசுறது, அதுவும் மீடியாவில் இருக்கும்போது தான். அவங்களுடைய நார்மல் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டான ஒரு அணுகுமுறையை தான் அவங்க வந்து கொண்டிருக்காங்க. ஸோ இவங்களுடைய அந்த விஷயங்கள்லாம் வந்து அவங்களுடைய அக்கம் பக்கத்தில் இருக்கின்றவர்கள்லாம் வந்து அவங்களுடைய இறுதி அஞ்சலியில் வந்து பேட்டி கொடுத்துருக்கும் போதே வந்து பார்த்துருக்கோம். ஸோ அந்த விஷயங்கள்லாம் வந்து பார்க்கும்போது சித்து உண்மையிலேயே வந்து ஒரு ஜெனுவின் பர்சன் தான். ஆனால்
ஏமந்தும் ஏமந்தை சார்ந்த சிலரும் சித்துவுக்கு ஃபோட்டோ ஷூட் செய்த சிலரும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மிரட்டல் வச்சுருக்காங்க. அவங்க சிலருடைய ஆசைகளுக்கு இணங்க வேண்டும் என்கிற ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து அவங்கக்கிட்ட வந்து வச்சுருக்காங்க. இதற்கெல்லாம் சித்து வந்து மறுப்புகள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. தெரிவித்ததுனால் மட்டுமே இந்த சம்பவம் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதில் சித்து வந்து மற்ற ஆங்கர் மாதிரி வந்து அவங்க கிடையாது. ஏன்னா அதுக்கு முக்கிய காரணம், சித்து வந்து சாதாரண ஒரு மிடில் லோயர் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து போனவங்க. அவங்களுடைய குடும்பம் வந்து அவங்களை வந்து மீடியாவுக்கு வந்து போகக்கூடாது அப்படின்ட்டு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. சித்துடைய அப்பா வந்து எதிர்பார்க்குற ஒரே விஷயம் என்னென்னா, மீடியா சைடு போயிட்டா அவங்களுடைய ட்ரெஸ் சென்ஸு மாறும், அதற்கு பிறகு மேக்கப் சென்ஸ் வந்து மாறும், அதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வந்து சந்திக்க நேரிடும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் சித்து வந்து நான் மீடியாவில் வந்து கமிட் ஆகிட்டான் அப்படின்ட்டோம், அதற்கு பிறகு மீடியாவில் கமிட் ஆனாலும் எந்த விதமான விமர்சனமும், உங்களுக்கு ட்ரெஸ் சென்ஸ்ன்னு ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறீங்க, அதுக்கும் வந்து பிரச்சனை வராத மாதிரி தான் நான் நடத்தப்பா அப்படின்ட்டு வாக்குறுதிகள் வந்து கொடுத்துருக்காங்க. சித்து வந்து ஏன் வந்து நிறைய வந்து சேரீ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அதுதான் அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்குமா அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து கேள்வி கேட்பீங்க. காரணம், அவங்க வந்து ஒரு தமிழ் பெண்ணவும் ஒரு முறையான ஒரு ட்ரெஸ்ஸை வந்து அவங்க யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கும், வீட்டில் வந்து முகம் சுழிக்கக்கூடாது, வீட்டில் வந்து தன்னால் வந்து எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, மீடியாவுக்கு வந்து நமக்கு வந்து முழு சுதந்திரம் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க, அதை வந்து காப்பாற்றி கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்களுடைய காஸ்டியூம்ஸில் கூட வந்து பார்த்து பார்த்து வந்து எல்லாத்தையுமே வந்து செய்வாங்களாம். ஸோ இதனால் வரை அவங்களுக்கு அந்த சைடில் இருந்து பிரச்சனை அப்படின்றதே எதுவுமே வரலையா. ஸோ மற்ற ஆங்கர் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சித்து வந்து காஸ்டியூம்ஸ்லாம் வந்து வேறு மாதிரியோ அல்லது ஆபாசமான முறைகளை வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணவும் இல்லை. ஸோ எல்லாமே வந்து ஒரு நல்ல விதத்தில் தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அதனால தான் அவங்களுக்கு வந்து நிறைய ரசிகர்கள்லாம் இருந்திருக்காங்க. சித்துக்கிட்ட ஆரம்பத்தில் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்து கேட்குற ஒரு விஷயம், இந்த மாதிரி வந்து சேரீயே வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தனா உனக்கு வந்து நிறைய ஃபேன் பேஸ் இருக்காது, உனக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து கொடுக்க மாட்டாங்க, நீ பண்ணுற தொகுத்துக்கள்ங்கிற ஷோலாம் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை வந்து ஏற்படுத்தாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் இந்த மாதிரியான விஷயங்கள்லையும் வந்து என்னால் வந்து பிரபலப்படுத்தி காட்ட முடியும் அப்படின்ட்டு பிரபலப்படுத்தி காட்டினவங்க தான் சித்து. அவங்க பேசிக்கலி ஒரு தெலுங்கராக இருந்தாலும் தமிழ் மொழியின் உச்சரிப்பினால தான் ஒரு மிகப்பெரிய உச்சத்தை வந்து தொட்டிருக்காங்க மீடியா ப்ரொஃபஷனில். ஸோ இந்த ஏமந்த் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவரும் ஒரு தெலுங்கர், தெலுங்கர் மட்டும் இல்லாமல் தமிழ் திரையுலகத்தில் இருக்கின்ற தெலுங்கு திரையுலகத்தை பூர்வீகமாக கொண்ட சிலரை வந்து ஏமந்தோடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளோஸ்டான நெருக்கத்தில் இருந்திருக்காங்க. அவங்களோட வந்து ஏமந்த் அவர்கள் நெருக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு தான் சித்துவோடு வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பழக்கத்தை கண்டினியூ பண்ணியிருக்காங்க. சித்துவை வந்து பழி வாங்குவதில் கூட ஏமந்த் அவர்கள் வந்து அவர்களையும் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஏமந்தோடு இருந்த ஃபினான்சியராக இருக்கட்டும், அதற்கு பிறகு தொழிலதிபர்களாக இருக்கட்டும், அதற்கு பிறகு அரசியல் வட்டாரத்தில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும், எல்லாருமே தெலுங்கு சார்ந்தவங்க அப்படின்றதுனால ஏமந்துக்கு வந்து முக்கியத்துவம் வந்து கொடுத்துருக்காங்க. ஏமந்த் செய்கின்ற ஒவ்வொரு தவறுகளுக்கும் அவங்க தான் வந்து காப்பாற்றிட்டு இருந்திருக்காங்க. இப்போ வரைக்கும் அதுதான் நடந்துகிட்டு இருக்குது. ஏமந்தோடு இருக்கின்ற ஒரு பிரபல மருத்துவர்லேருந்து ஸோ முன்னே வந்து நிறைய பேர் இருக்குது, அவங்கள எல்லாருமே வந்து ஓப்பனாக வந்து சொல்ல முடியுது. ஸோ இவ்வளோ விஷயங்கள்லாம் வந்து நடந்திருக்கு. இதில் வந்து குறிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, சித்துவை பயன்படுத்தி நடித்தா வருமானம் வந்து கம்மியாக வரும், அதுவே சித்துவை பயன்படுத்தி வேறு வழியில் வந்து சம்பாதிக்க நினச்சா இன்னும் நிறைய வரும். இதுதான் ஏமநாத்துடைய மாஸ்டர் பிளான் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இதை வந்து ஏமநாத் ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரை பண்ணியிருந்ததுனால தான் சித்துவுக்கு வந்து இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கு அப்படின்ட்டு வந்து சந்தேகிக்கப்பட்டிருக்காங்க. இது வந்து உண்மையாக வந்து என்ன நடந்துச்சுன்னா, ஏமந்த் அவர்கள் வந்து விசாரணையில் முழுமையான ஒத்துழைப்பு கொடுத்து அவங்களா சொன்னால் மட்டும்தான், மனசாட்சிக்கு பயந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த சொன்னால் மட்டும்தான் தெரிய வரும். அதுவரை ஏமந்த் அவர்கள் வந்து இந்த விஷயத்தில் வந்து ஒரு எள்ளளவு கூட வந்து வெளியில் விடுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா இப்போ வரைக்கும் அவர் வந்து தப்பிச்சிட்டு அந்த வழக்கில் அப்படின்னு தான் முயற்சிகள் வந்து மேற்கொண்டுட்டு வராங்க. ஸோ ரோஹித் சேயத்துடைய அவருடைய கருத்துக்களை பார்க்கும்போதும் அவர் பேசியிருந்த அந்த ஆடியோக்களில் வந்து பார்க்கும்போதும் ஏமந்தோடைய அந்த ஸ்பீச்செலாம் எப்படி இருந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் ரோஹித் சேயத் அவர்கள் வந்து ஏமந்துக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுக்குற வரைக்கும் வந்து நான் இந்த வழக்கில் வந்து கூடவே இருப்பேன் அப்படின்ட்டு அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது வந்து கண்டுபிடிக்க முடியல. ஆனால் சித்து ஃபேன்ஸ் யாருமே இதை நம்பலை. அது மட்டும் இல்லாமல் இதில் நம்ம குறிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், மிரட்டலுக்கு பயந்து தான் சித்து ஏமந்தத்தோட வந்து தொடர்ச்சி வந்து அவரோட வந்து ஒரு நெருக்கத்தில் இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏமாத்தோடு வந்து சித்து வந்து என்கேஜ்மெண்ட் செய்யும்போது சித்துடைய ஃபேன்ஸுங்க யாரும் வரல, சினிமா பிரபலங்கள் யாரும் வரல, மிகப்பெரிய விஐபிகள் யாரும் வரல, ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டுமே வச்சு சிம்பிளாக தான் வந்து சித்து வந்து செய்திருக்காங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது வந்து தெரியலன்னு சொல்லியிருக்காங்க.
பதிவு திருமணம் செய்து கொண்டதை பற்றி கூட சித்து வந்து வெளியில் வந்து சொல்லலை. சித்துடைய குடும்பம் ஆரம்பத்தில் இதுக்கு வந்து எதிர்ப்பும் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இதையும் வந்து இன்னமும் வந்து கண்டுபிடிக்க முடியல. அதற்கு பிறகு ஆடம்பரமான ஒரு திருமணத்துக்கு வந்து செல்லும்போது தான் பிரச்சனைகளே வந்திருக்கு. சித்து திருமணம் செய்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தில் வந்து சில பெரும் புள்ளிகள் வந்து அவங்களுடைய ஒர்க்கு வந்து கரெக்டாக வந்து இதில் வந்து பார்த்துருக்காங்க. அதற்கு ஏவி விடப்பட்ட அம்பு தான் இந்த ஏமந்த். ஏமந்த் வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் சொல்கிறத வந்து கேட்டுக்கிட்டு அதைபடி தான் வந்து வேலை பார்த்துருக்காங்க. இதில் வந்து ஏமந்த் வந்து இப்போ வரைக்கும் விசாரணையில் அவங்கள வந்து காட்டி கொடுக்காமல் இருக்காங்க. காட்டி கொடுக்காமல் இருப்பதற்கு வந்து என்ன காரணம் அப்படிங்கிறது தெரியல. ஏமந்த் அவர்களுக்கு வந்து பெயில் கிடைச்சி ஒரு வேலை வெளியில் வந்த பிறகு தான் அவருடைய கான்டாக்ட் மூலிமா யார் யாரெல்லாம் வந்து அவரோட வந்து லிங்கில் இருக்காங்க, எந்த மாதிரியான வேலைகள்லாம் வந்து பார்த்துருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள் வந்து தெரிய வரும். சித்துவுக்கு நீதி கிடைக்கணும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். நன்றி.